வெல்கம் பேக் டு சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ் நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கமெண்ட் இன்ஜினியரிங் சர்வஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்டுருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே காம்பஸ் சர்விங்லேருந்து எடுத்தது ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் சம்ஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஸோ ரெண்டு மூணு மாடலில் சம்ஸ் இருக்குது அந்த சம்ஸ் தான் கொஸ்டினில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பியரிங் பேக் பியரிங் கண்டுபிடிக்கிறது ஸோ ஃபோர் பியரிங் கொடுத்துட்டு பேக் பியரிங் என்னன்னு கேட்பாங்க இல்லை பேக் பியரிங் கொடுத்துட்டு ஃபோர் பியரிங் என்னன்னு கேட்குறது ஸோ இது வந்து ஒரு மாடல் சம் ரெண்டாவது மாடல் வந்து இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற சம்ஸு ஸோ இப்போ ஏபி லைன் வருது அந்த ஏபி லைனுக்கு ஒரு டிகிரி கொடுப்பாங்க அதே மாதிரி பிசி லைன் போட்டு அதுக்கு ஒரு டிகிரி கொடுப்பாங்க ஸோ ரெண்டுக்கும் இடையில உள்ள இன்க்ளூடட் ஆங்கிள் என்னென்னு கேட்குறது ஸோ அந்த மாடல் சம்ஸும் கேட்பாங்க அதுக்கப்புறம் மூணாவது மார்க் வந்து இந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் ட்ரூ பியரிங்லாம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி சம்ஸ் வரும் ஸோ காம்பஸ் சர்விங்கை பொறுத்த வரைக்கும் சம்ஸுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ நீங்களும் தியரி பேஸ்டு அதிகமாக படிக்காமல் கொஞ்சம் காம்பஸ் சர்விங்களை மட்டும் ப்ராளம் பேஸ்டு படித்தீங்கன்னா எக்ஸாம்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்மளும் வீடியோவில் கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் தேறி ரெண்டுமே கலந்து தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க காம்பஸ் சர்வேங்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த த்ரிஸ்மேட்டிக் காம்பஸ் இந்த ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸ் த கிராஜுவேட்டர் ரிங் அட்டாச்சு டு த காம்பஸ் மூவ்ஸ் வித் சைட் யூசேஜ் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் ஏ ட்ரைபாட் த நீடில் ரிமைண்ட் ஸ்டேஷ்னரி அண்ட் பாக்ஸஸ் ரொட்டேட்டட்

ஸோ பிரிஸ்மேட்டிக் காம்பஸுங்கிறது ஹோல் சர்க்கிள் பியரிங் கால்குலேட் பண்ணுறது டபிள்யூசிபி ஸோ இதுவே சர்வேயர் காம்பஸாக இருந்தால் குவார்ட்ரு பியரிங் கால்குலேட் பண்ணுவோம் குவார்ட்டல் பியரிங் ஆர் ரெடியூஸுடு பேரிங் ஆர்பி ஸோ இங்கே பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்ங்கிறது ஹோல் சர்க்கிள் பியரிங்ஸ் ஆர் கால்குலேட்டட் ட்ரிஸ்மேட்டிக் பீ காம்பஸில் ஹோல் சர்க்கிள் பியரிங் கண்டுபிடிப்போம் இதுவே சர்வேயர் காம்பஸாக இருந்தால் குவார்ட்ர பியரிங் ஆர் ரெடியூஸ்டு பேரிங் கால்குலேட் பண்ணலாம் செகண்ட் கொஸ்டீன் இன் காம்பஸ் சர்வேயிங் த டேரக்ஷன் அண்ட் லென்த் ஆஃப் சர்வே லைன் இஸ் மெஷர்ட் இன் த காம்பஸ் த டேரக்ஷன் இஸ் மெஷர்ட் பை த காம்பஸ் த லென்த் ஆஃப் சர்வே லைன் இஸ் மெஷர்ட் பை செயின் ஆர் டேப் ஸோ காம்பஸ் சர்வேங்கில் லென்த் எப்படி மெஷர் பண்ணுவோம் அதே மாதிரி டேரக்ஷன் எப்படி மெஷர் பண்ணுவோன்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் த டேரக்ஷன் அண்ட் லென்த் ஆஃப் சர்வே லைன் மெஷர்ட் பை த காம்பஸ் காம்பஸில் வந்து லென்த் லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது அதனால லென்த்து வந்தெல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது ஒன்லி அந்த டேரக்ஷன் மட்டும்தான் எடுக்க முடியும் ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தப்பு ஸோ செகண்ட் சென்டென்ஸ் த டேரக்ஷன் இஸ் மெஷர்ட் பை த காம்பஸ் ஸோ காம்பஸில் டேரக்ஷன் மெஷர் பண்ணலாம் மூணாவது சென்டென்ஸ் த லென்த் ஆஃப் சர்வே லைன் இஸ் மெஷர்ட் பை செயின் ஆர் டேப் ஸோ லென்த்து வந்து செயின் மூலியமோ ஆர் டேப் மூலயமோ தான் மெஷர் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ் மட்டும்தான் ரைட்டு பி அண்ட் சி மட்டும் ரைட்டு So, அப்பு answer both B and C. So, compassல direction மட்டும் தான் measure பண்ணலா, linear measurements பண்ண முடியாது, length, breadthலாம் calculate பண்ண முடியாது. So, compass பொர்த்த வரிக்கும் direction measure பண்ணலா, ஒரு device தாம். அடுத்த கொஸ்டின் The horizontal angle which the true meridian makes with magnetic meridian is called. The horizontal angle which the true meridian makes with magnetic meridian is called magnetic declination, true declination dip and azimuth so answer is magnetic declination so magnetic declination the the horizontal angle which the true meridian makes with the magnetic meridian is called magnetic declination so true meridian equal to magnetic meridian plus or minus declination so this is the formula ಅಡುತ್ತ ಕುಸ್ತಿನ ಇದು ವಂದು ವರು ಸಮ್ಧಾ ஃபோர் பியரிங் கொடுத்துட்டு பேக் பியரிங்கோட வேல்யூ கேட்குறாங்க ஸோ இஃப் த ஃபோர் பியரிங் ஆஃப் த லைன் இஸ் அப்சர்வ்டு டு பி ஏபி டுவெல் டிகிரி டுவெண்ட்டி ஃபோர் டேஷ் த பேக் பியரிங் ஆஃப் லைன் ஏபி ஷுட் பி ஸோ ஏபியோட ஃபோர் பியரிங் கொடுத்துருக்காங்க ஃபோர் பியரிங் ரீடிங் கொடுத்துட்டு பேக் பியரிங் ரீடிங் வந்து என்னென்னு கேட்குறாங்க ஸோ இந்த பேக் பியரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமாக வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஃபோர் பியரிங் வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு கம்மியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரிக்கு கம்மியாக கொடுத்துருந்தாங்க லெஸ் தென் ஒன் எயிட்டி டிகிரியாக கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது பேக் பியரிங் ஈக்வல் டு ஃபோர் பியரிங் ப்ளஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஸோ ஃபோர் பியரிங் ஒன் எயிட்டி டிகிரியோட கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன் எயிட்டி டிகிரியை நம்ம ஆட் பண்ணிக்கணும் சப்போஸ் ஃபோர் பியரிங் ஒன் எயிட்டி டிகிரியோட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போது பேக் பியரிங்க்கு வந்து ஃபோர் பியரிங் மைனஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சிட்டா போதும் இந்த மாடல் சம் வந்து எது கேட்டாலும் போட்டுடலாம் ஃபோர் பியரிங் ஒன் எயிட்டி டிகிரிக்கு கம்மியாக இருந்தால் ஒன் எயிட்டியை வந்து ஆட் பண்ணிக்கணும் இதுவே ஒன் எயிட்டி டிகிரியோடு அதிகமாக இருந்தால் மைனஸ் பண்ணி போடுறோம் அவ்வளோதான் ஸோ இங்கே கொடுத்துருக்காது டுவெல் டிகிரி டுவெண்ட்டி ஃபோர் டேஷ் தான் ஃபோர் பியரிங் கொடுத்துருக்காங்க இது ஒன் எயிட்டி டிகிரியோட கம்மியாக தான் இருக்குது ஸோ அப்போது பேக் பியரிங் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா ஃபோர் பியரிங் ப்ளஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஸோ ஃபோர் பியரிங் கொடுத்துருக்காது டுவெல் டிகிரி டுவெண்ட்டி ஃபோர் டேஷ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒன் எயிட்டி டிகிரி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வரும் ஸோ ப்ளஸ் ஒன் எயிட்டி டிகிரி போட்டால் ஆன்சர் ஒன் நைன்டி டூ டிகிரி டுவெண்ட்டி ஃபோர் டேஷ் ஒன் நைன்டி டூ டிகிரி ட்வெண்ட்டி ஃபோர் டேஷ் இதுதான் பேக் பியரிங்கோட வேல்யூ ஸோ ஒன் எயிட்டிக்கு கம்மியாக இருந்தால் ஒன் எயிட்டியை கூட்டிக்கணும் இதுவே ஒன் எயிட்டியோட அதிகமாக இருந்தால் ஒன் எயிட்டியை வந்து லெஸ் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் பேக் பியரிங் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாஸ் அடுத்து கொஸ்டின் இதுவும் ஒரு சம்தான்

இருக்கா ஸோ மைனஸ் ஒன் எயிட்டி டிகிரி போட்டோம் அப்படின்னா பேக் பேரிங் வேல்யூ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டேஷ் வர் ஸோ இதுதான் பேக் பேரிங்கோட வேல்யூ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டேஷ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபோர் பியரிங் அண்ட் பேக் பேரிங் ஃபார் எனி ஸ்டேஷன் இஸ் ஈக்குவல் டு the difference between fore bearing and back bearing for any station is equal to external angle internal angle either external or internal angle right angle the difference between fore bearing and back bearing for any station is equal to external angle internal angle either external or internal right angle so answer is internal angle இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபோர் பியரிங் அண்ட் பேக் பியரிங் ஃபார் எனி ஸ்டேஷன் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ஆங்கிள் ஸோ ஒரு லைன் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு லைனும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆங்கிள் வரும் அந்த ரெண்டு லைனுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஆங்கிள் ஸோ அதுதான் இன்க்ளூடட் ஆங்கிள்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த இன்க்ளூடட் ஆங்கிளில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஆங்கிள் இன்னொன்று இன்டெர்னலாக வருது ஸோ ரெண்டு லைனுக்கு மீட் பண்ணுற இடத்துல வர ஆங்கிள் பேர் இன்க்ளூடட் ஆங்கிள் இன்க்ளூடட் ஆங்கிளில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று எக்ஸ்டர்னல் ஆங்கிள் இன்னொன்று இன்டர்னல் ஆங்கிள் ஸோ இப்படி தான் ஒர்க் ஒரு பார்த்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வெளியில் வருது இல்லையா ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஸோ உள்ளுக்குள்ளே மீட் பண்ணி வர்றது பேர் இன்டர்னல் ஆங்கிள் இப்போது இங்கே கொடுத்துருக்கிறது ஃபோர் பேரிங் அண்ட் பேக் பேரிங் ஸோ ஃபோர் பேரிங் பேக் பேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா இங்கே ரீடிங் எடுப்போம் மறுபடியும் மேலே வரும் கீழே வரும் ஸோ இன்டர்னலில் தான் அதிகமாக நம்ம கால்குலேஷன் ஃபோர் பியரிங் பேக் பேரிங்கும் பண்ணுவோம் ஸோ அதனால தான் இங்கே ஆன்சர் வந்து இன்டர்னல் ஆங்கிள் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபோர் பியரிங் அண்ட் பேக் பேரிங் ஃபார் எனி ஸ்டேஷன் இஸ் ஈக்வல் டு இன்டர்னல் ஆங்கிள் அடுத்த கொஸ்டின் த குவாட்ரல் பேரிங் ஆஃப் த லைன் லைஸ் இன் த தேர்ட் குவாட்ரண்ட் மேக்கிங் ஆங்கிள் இன் கிளாக் வைஸ் வித் த நார்த் இஸ்

ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது தேர்டு குவாட்ரண்ட் தேர்டு குவாட்ரண்ட்டுங்கிறது சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இடையில உள்ள குவாட்ரண்ட் ஸோ எல்லா குவாட்ரண்ட்டுக்குமே நான் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்டு கேட்டிருந்தாங்கன்னா ஜீரோ டிகிரிலேருந்து நைன்டி டிகிரி அடுத்த குவாட்ரண்ட்டுங்கிறது ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் அவங்க கொடுத்துருக்க டீட்டா வேல்யூ ஸோ மூணாவது குவாட்ரண்ட்டுங்கிறது ஒன் எயிட்டியோட அதிகமாக போயிடுச்சு இல்லையா அப்போது டீட்டா மைனஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஸோ லாஸ்ட்டு குவார்டன்ட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மைனஸ் டீட்டா ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்ரன்ட் டீட்டா ஜீரோ டிகிரிலேருந்து நைன்டி டிகிரி அடுத்தது ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் டீட்டா மூணாவது குவாட்ரண்ட் டீட்டா மைனஸ் ஒன் எயிட்டி டிகிரி நாலாவது குவாட்ரண்ட் த்ரீ சிக்ஸ்டி மைனஸ் டீட்டா ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது தேர்டு குவார்ட்ன்ட்டு கேட்குறாங்க ஸோ அப்போது தேர்டு குவார்ட்ரண்ட்டுன்னு வரும்போது இங்கே ஒன் எயிட்டி டிகிரியோடு அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே வேல்யூ வந்து டூ செவன்ட்டி டிகிரி இருக்கும் அப்போ டி theta மைனஸ் ஒன் degree டிகிரி ஸோ இதுதான் தேர்டு quadrant வரும் இது எந்த டேரக்ஷனில் இருக்கும் சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இடையில் உள்ள டேரக்ஷன் அப்போது டீட்டா மைனஸ் ஒன் எயிட்டி டிகிரி வெஸ்ட் டேரக்ஷன் ஸோ நாலாவதாக இருக்கு இல்லையா ஆன்சர் இதுதான் டீட்டா theta ஒன் 180 டிகிரி வெஸ்ட் quadrant அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஃபார் ஹோல் சர்க்கிள் பேரிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஃபார் ஹோல் சர்க்கிள் பியரிங் கீழே கொடுத்துருக்கதுல ஹோல் சர்க்கிள் பியரிங்க்கு கரெக்டான மேட்ச் எது ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் இன் த கிளாக் வைஸ் டேரக்ஷன் ஸோ ஹோல் சர்க்கிள் பியரிங்ங்கிறது மேலேருந்து நார்த்துலேருந்து நம்ம பியரிங் அழுந்துட்டு வரதுதான் ஸோ அது வந்து ஆன்டி வராது வராத வைஸ் டேரக்ஷனில் வரும் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் இன் த ஆன்டி வைஸ் ஸோ இங்கேயும் ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்துட்டதுனால இந்த இடத்துல தப்பு மூணாவது சென்டென்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் இன் த கிளாக் வைஸ் டேரெக்ஷன் ஃப்ரம் சவுத் எண்ட் ஆஃப் த ரெஃபரன்ஸ் ஸோ சவுத் எண்டியா ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம வந்து டேரக்ஷன் நடக்கிறோம் மேலே நார்த் எண்ட்லேருந்து தான் ஆன்டி கிளாக் வைஸில் வரணும் ஸோ அப்போது இட் இஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் இன் த நார்த் எண்ட் ஆஃப் த ரெஃபரன்ஸ் ஸோ நார்த்துலேருந்து ஆரம்பித்து நார்த் பாயிண்டாக ரெஃபரன்ஸாக வச்சு தான் கிளாக் வைஸில் ரீடிங் எடுக்கிறோம் ஸோ ஹோல் சர்க்கிள் பியரிங் இஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் ஃப்ரம் த நார்த் எண்ட் ஆஃப் த ரெஃபரன்ஸ்

ஸோ இந்த டைரக்ஷன் இந்த சைடு வர்றதெல்லாம் ப்ளஸ் சிம்பிள்ஸில் வரும் இந்த சைடு வரது நெகட்டிவ் வேல்யூவில் வரும் ஸோ வெஸ்டர்ன் சைடுன்னு கொடுத்துருக்கிறதுனால ஆன்சர் நெகட்டிவில் வரும் What is the declination, if magnetic meridian is towards the western side of the true meridian is negative அடுத்த கொஸ்டின் calculate the reduced bearing of line, if its whole circle bearing is 130 degree So, whole circle bearing பேரிங் கொடுத்துட்டு ரெடியூஸ்டு பேரிங் கேட்குறாங்க so whole circle bearing 130 degree கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்போ reduced BEARING எப்படி கண்டுபிடிக்கணும் 180 degree டிகிரி மைனஸ் ஒன் தேர்ட்டி டிகிரி 50 degree so ஃபிஃப்டி டிகிரி இவங்க கொடுத்துருக்க இந்த 130 degree எந்த directionல வரும் இங்கே இருக்கும் ஒன் தேர்ட்டிங்கிறது இந்த குவாட்ரண்ட் வந்து ஒன் எயிட்டிக்குள்ளையா ஸோ அப்போது ஒன் எயிட்டிக்குள்ளே வரது எல்லாமே இந்த இதில் தான் இந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்போது ஒன் தேர்ட்டியும் இந்த குவாட்ரண்ட் சவுத் ஈஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும் ஸோ பேலன்ஸ் இருக்க நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஃபிஃப்டி இருக்குது ஸோ ஃபிஃப்டியும் இதே குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும் ஸோ ஆன்சரும் சவுத் ஈஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும் ஸோ சவுத் ஃபிஃப்டி டிகிரி ஈஸ்ட் இது தான் ரெடியூஸ்டு பீரி